முதலாவது, எது இன்டலெக்சுவல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்டலெக்சுவல் அப்படின்னா நிறைய மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒருவேளை மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பார்ட்டாக இருக்கலாம், ஆனால் மார்க் நிறைய எடுக்கிறது மட்டுமே இன்டலெக்சுவலிசம் கிடையாது. அதே மாதிரி இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுவும் தப்பு. ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கிறது அப்படிங்கிறது பீயிங் ஏ பர்டிகுலர் பர்சன், ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு மனிதராக இருப்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஒரு இன்டலெக்சுவலாக மாறுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, ட்ராவல் அண்ட் அப்சர்வ் நியூ கல்ச்சர்ஸ். நிறைய ட்ராவல் பண்ணி வேறு வேறு கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். நம்முடைய கலாச்சாரத்தில் ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினைக்கிறது இல்லை, ஆனால் இந்த ட்ராவல் உங்களோட மைண்டை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு உதவி செய்யும். பொதுவாக வெளிநாட்டுக்காரங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இங்கே திருநெல்வேலியில் ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு யங் கேர்ள் அப்படியே ஒரு பேக் பேக்கை போட்டுட்டு அப்படியே திருநெல்வேலியில் சாதாரணமாக நார்மலாக நடந்து போகிறத பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பொதுவாக ட்ராவல் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது டூர் அப்படின்னு சொல்லி போகிறோம், எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் ஃபேமஸான பிளேஸுக்கு போய் அதை மட்டும் அப்படி சுற்றி பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு இடத்துக்கு போய் அங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும். அப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். நீங்கள் நம்புற மாதிரி இல்லாமல் விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சு புது புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறத ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக வச்சுக்கோங்க. ஏன், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வெளிநாடுகளுக்கு கூட போய் ட்ராவல் பண்ணி அங்கே மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்களோட மைண்ட் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ரெண்டாவது, க்வெஸ்சன் எவ்ரி திங். நீங்கள் கேட்குற பார்க்குற எல்லா விஷயத்தையுமே கேள்வி கேளுங்க. இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அதை எந்த விதமான கேள்விக்கும் உட்படுத்தாமல் நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு பார்த்தாலும் சரி அல்லது ரீட் பண்ணாலும் சரி அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு மனநிலை. நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்கலாம், அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் நம்புறதுக்கு முன்னாடி அல்லது அதை உங்களுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி அதை கேள்வி கேட்டு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை உங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாற்றிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கிறாங்க அல்லது அந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நீங்கள் உடனே அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதே விஷயத்தை மற்ற நியூஸ் ஏஜென்சிஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வேறு வேறு கண்ணோட்டங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இந்த வார்த்தை எல்லா விஷயங்களையும் ஒன்றாக்கி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. மூணாவது, குவைட் டைம். ஸோ அந்த குவைட் டைம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மெடிடேஷன் மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்த, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. பொதுவாக மெடிடேஷனில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா எம்டி யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க, எம்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சூழல் கிட்டத்தட்ட நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் மாதிரியான ஒரு சூழலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. தெரிந்தெடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செலக்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அதை குறித்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் டீப்பாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முதலாவது, ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் ரீட் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். எதையுமே நீங்கள் ரீட் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ன ஒப்பீனியன் வருது நீங்களே திங்க் பண்ணி பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நம்ம வந்து ஒரு சிமுலேஷனுக்குள்ளே ஒரு கேமுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் ஒரு டாப்பிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சனை திங்க் பண்ணுங்கள். நம்ம உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு கேமுக்குள்ளே இருக்கிறோமா? இந்த கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதுக்கு பாதகமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே டீப்பாக திங்க் பண்ணி அதை வந்து நீங்கள் எழுதி கூட வைக்கலாம். எழுதி வச்சு நீங்கள் என்னென்ன மாதிரியான கன்க்ளூஷன்ஸ்க்கு வாரீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை முடிவு பண்ணதுக்கப்புறமா அடுத்தால
மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி ரீட் பண்ணும்போது ரொம்ப மேலோட்டமாக ரீட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஆழமாக நீங்கள் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக கற்றுக்கிறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இதை வந்து நீங்கள் ஒரே நாளில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை வந்து நீங்கள் டெய்லி கூட நீங்கள் திங்க் பண்ணலாம், இன்னும் ஆழமாக அதை குறித்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக கற்றுக்கிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த டாப்பிக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுவும் உங்களுடைய மூளையை வந்து ரொம்பவே விசாலமானதாக மாற்றும். நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசு புதுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது உதவி செய்யும். நாலாவதாக, டியூன் யுவர் எமோஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகளை நெறிப்படுத்துங்க. பொதுவாக நம்ம இன்டலெக்சுவலிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த இன்டலெக்சுவலிசம் அப்படிங்கிறது வெறுமனே அறிவு மட்டும் சார்ந்தது கிடையாது, நம்முடைய உணர்வுகளும் சார்ந்தது. இன்னைக்கு கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஐக்யூவை மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஈக்யூவையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஈக்யூ எமோஷனல் குவஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு நபர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற விதத்தில் ரியாக்ட் பண்ண அறிந்திருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மற்ற நபர்களுடைய சந்தோஷமோ வலியோ அதை உணர்ந்து அவங்களுடைய அந்த எமோஷனில் நம்மளும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்கணும். ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க, அது உங்களை எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலை, சரி யாரோ ஒருத்தர் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட உங்களை மனசில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் சீரியஸ் டேஞ்சர். எந்த விதத்துலையும் நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் உங்களை எமோஷனலாக தொடவே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த சிம்பத்தி எம்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பழகணும். இந்த சிம்பத்தைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வெறுமனே அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணுறது, எம்பத்தி எம்பத்தைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோடு அந்த உணர்வுகளில் பங்கு கொள்வது. அப்படி பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை சரியான விதத்தில் நெறிப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த அட்மாஸ்பியரெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க, ஆக்டிவிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எதனால் அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து நடக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்து இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஃப்யூச்சரில் ஏற்படுத்தும், ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த உலகத்தில் வாழும்போது அது அவங்களோட வாழ்க்கையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவங்க வந்து அறியறனால தான் அவங்களால வந்து சும்மா இருக்க முடியாமல் ஐயோ இதை வந்து நம்ம பாதுகாக்கணுமே, இதை மாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. பொதுவாக அந்த சோஷியலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து எடுத்து அதை முன்னின்று போராடக்கூடிய அந்த நபர்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், இவங்க எல்லாருமே இன்டெலெக்சுவல்ஸாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அவங்களால சும்மா இருக்க முடியாமல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் சந்திக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் இன்பங்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறினீங்க அப்படின்னாலே இந்த சொசைட்டி வந்து ரொம்ப ஒரு நல்ல சொசைட்டியாக மாறும். ஸோ உங்களுடைய உணர்வுகளை டியூன் பண்ணுங்கள். ஐந்தாவது, லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் ஆர் அ நியூ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், புதுதாக ஒரு மொழியையோ அல்லது ஒரு இசைக்கருவியோ கற்றுக்கோங்க. நம்முடைய மூளையில் இந்த புது புதுதான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பொதுவாக சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து புது புது கனெக்ஷன்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் நம்முடைய மூளையில் ஒரு புதுசாக ஒரு கனெக்ஷனை உண்டாக்குது தான், அந்த கனெக்ஷன் தான் நம்முடைய மூளையில் அந்த பர்டிகுலர் மெமரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம், நம்முடைய மூளையும் புது புதிதான நியூரல் கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாம் அப்படியே கற்றுக்கிறத நிறுத்தும்போது நம்முடைய மூளையும் பெரிய அளவில் புது புது நியூரல் கனெக்ஷன்ஸை உருவாக்குறது அப்படியே நிறுத்திடுது. நம்ம வந்து நம்முடைய அந்த பழைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நம்ம வந்து அப்படியே காலத்தை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். அதனால தான் உங்களுடைய மூளை வந்து புதுசாகிக்கிட்டே இருக்கணும், உங்கள் மூளை வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா புதிய புதிய இந்த மாதிரியான உங்களுடைய மூளையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அதாவது புது பவுண்டரிக்கு புஷ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய மூளையை வந்து ஒரு புதிய எல்லைக்கு கொண்டு போகிறது. ஏன்னா நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் வந்து நாம் வேறு விதமாக திங்க் பண்ணுறோம், பட் இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த லாங்குவேஜுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய மூளையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உதவி விஷயம். அதே மாதிரி தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். ஸோ அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்கள் புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வேறு விதத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மூளையை வந்து பக்குவப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகிறீங்க, அதுவும் உங்களுடைய மூளையை நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணும். இப்போலாம் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கேயோ வெளியெல்லாம் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா
பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. ஒருவேளை அப்படி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கூட கற்றுக்கலாம். ஈவன் ஒரு சில கோர்சஸ் கூட ரொம்ப கம்மியான ப்ரைஸஸுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்களை கற்று உங்களோட மூளையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஆறாவதா, ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீடிங் அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அண்ட் நான் வந்து என்னுடைய ட்விஸ்ட்டையும் உள்ள சேர்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ரீடிங் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வாஸ்ட் நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பொதுவாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது முக்கியம்தான், ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில முக்கியமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், பட் எதுலேயுமே அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக இல்லை, எதுலேயுமே உருப்படியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி அது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம தொட்டு தொட்டு வைக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்போம், பட் எந்த விஷயத்தையும் நம்ம முழுசாக உருப்படியாக தெரிஞ்சு வைக்காமல் இருந்திருப்போம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்போவுமே ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை அல்லது அதில் டீப்பாக ஆழமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த விஷயத்தில் உங்களை வந்து மாஸ்டராக வச்சுருங்க. பெரும்பாலும் அந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு விஷயமா அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை கொடுக்குது. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு டீப்பாக ஈவன் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது அப்படின்னா அதை கூட அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் ரீட் பண்ணி அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு லேட்டஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பக்காவாக வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட மேகசின்ஸ் ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வாசிங்க, அல்லது அதுக்கான மாஸ்டர் கோர்சஸ் யாராவது நடத்துனாங்க அப்படின்னா அதை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி அந்த விஷயத்தில் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பி எ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் ஒன். ஏழாவதும் கடைசியுமா, ஹேங் அவுட் வித் ஸ்மார்ட் பீப்புள். அறிவாளியாக இருக்கிற மக்கள் இடத்துல நட்பையும் பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. அவங்களிடத்துல நேரம் செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்கல்ல, டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் மீ அபவுட் யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்னோட நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. தமிழில் கூட அதுக்கு இணையாக ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்குதோ அப்படி தான் உங்களுடைய மனநிலையும் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களோட நண்பர்கள் டாக்ஸிக்கான ஆட்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களோட மைண்டை வந்து ருயின் பண்ணிடுவாங்க, அதை அப்படியே நாசமாக்கிடுவாங்க. ரொம்ப ஷார்ட் மைண்டடாக, ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக, யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை வந்து சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க சொல்கிறத நம்பிட்டு அந்த அளவில் தான் உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். ஆனால் உங்களுடைய நட்பு மட்டும் சிறந்த நபர்களாலையும் அறிவாளியான நபர்களாலையும் நல்ல பரந்த மனமுள்ள நபர்களிடத்துலையும் உங்களுடைய அந்த நட்பு வட்டத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெறுமனே உங்களுடைய ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ளே மட்டுமே நீங்கள் சுற்றிக்கிட்டு அங்கனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அதில் மட்டும் வந்து உங்களால் வந்து இந்த மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய இந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டி தாண்டி ஒரு பரந்த மனதோடு எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது உங்களாலையும் ரொம்ப ஈஸியாக உங்களோட மைண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அது வந்து உங்களை ஒரு பர்டிகுலர் விதமான ஒரு நபராக மாற்றும். ரொம்ப முக்கியமாக இதிலிருந்து எல்லாம் உங்களுடைய மைண்டில் கிடைக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ் அது ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான விதத்தில் நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடிய நபர்களாக மாற்றும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்களில் எது உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.